மாணவ செல்வங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய தினம் நாங்கள் தாய்மொழி பாடம், அதாவது தமிழ்மொழி பாடத்தில் சில விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது விடயமாக இன்றைய தினம் முதலாவது விடயமாக நாங்கள் பார்ப்பது ஒரு பாடல், விழித்தெழு என்கின்ற ஒரு பாடல் பற்றிய கருத்துக்களை நாங்கள் இங்கு பார்க்கலாம். அந்த பாடலோடு அதனுடைய கருத்துக்களையும் நாங்கள் இங்கு பார்க்கலாம். சரியா பிள்ளைகள், ரைட், பாருங்க. முதலாவது இருக்கு, முதலாவது முதல் நான்கு வரிகள் இங்கு திறப்படுகிறோம். ரைட், விழித்தெழு. காக்கை பாட்டு பாடவே, காக்கை பாட்டு பாடவே காலை நேரம் விடிந்தது. என்ன? காலை நேரம் விடிந்தது. தூக்கம் போதும் தம்பியே, சோம்பல் ஏனோ எழுந்தது. என்ன? சோம்பல் ஏனோ எழுந்தது. காக்கை பாட்டு பாடவே காலை நேரம் விடிந்தது. தூக்கம் போதும் தம்பியே, சோம்பல் ஏனோ எழுந்தது. ரைட், காலை வேளையில் காகங்கள் கரையும். என்ன? அதிகாலை வேளையில் என்ன நடக்கும்? காகங்கள் கரையும். என்ன? இந்த காகங்கள் கரைகின்ற சத்தம், குயில் கூவுகின்ற ஓசை, இதை கேட்டுத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? அதிகாலை வேளையில் எழுந்து கொள்கிறோம். என்ன? எழு நித்திரை விட்டு எழுகிறோம். ரைட், அவ இங்கே வந்து சொல்கிறார், என்ன? காக்கை பாட்டு பாடவே காலை நேரம் விடிந்தது. காகம் கரைகிறது, இங்கு பாட்டு பாடுவது. என்ன? பாட்டு பாடுவது, பாடு காகம் வந்து பாட்டு பாடுது என்று சொல்லி சொல்லப்படுது. ரைட், அப்போ காக்கை பாட்டு பாடவே, காக்கை என்றது காகம், காக்கு என்றது எதை குறிக்குதுங்க? காகம். ரைட், அப்ப இந்த காக்கை பாட்டு பாடவே, காக்கை தான் கரையுது, காக்கை தான் கரைகிறது, பாட்டாக கேட்குது. அப்ப காக்கை பாட்டு பாடவே காலை நேரம் விடிந்தது, விடிந்துடுச்சு. என்ன? இருள் சூழ்ந்திருந்த இந்த உலகம், இந்த காக்கையினுடைய பாட்டு பாடுகின்ற காக்கை வந்து பாட்டு பாட இந்த உலகம் விடிந்தெடுத்து இருள் நீங்கிடுது. ரைட், தூக்கம் போதும் தம்பியே, தூக்கம் உறக்கம் நித்திரை. என்ன? எது உறக்கம், எது உறக்கம் அல்லது நித்திரை. என்ன? நித்திரை கொள்கின்ற தம்பி எழுந்துடு, காக்கை பாட்டு பாடவே காலை நேரம் விடிந்தது, தூக்கம் போதும் தம்பியே, சோம்பல் ஏனோ சோர்வு. என்ன? தூக்கம் என்றது நாங்கள் தூக்கத்தால் நித்திரையால் எழுந்து சிறிது வந்து ஓய்வாக இருந்த பிற்பாடுதான் எங்களுக்கு இயல்பான ஒரு நிலைக்கு வரக்கூடியதாக இருக்கும். அப்போ இங்கே சொல்லுவது என்ன? தூக்கம் போதும் தம்பியே, சோம்பல் ஏனோ எழுந்தடு. ரைட், அப்போ உற்சாகம், உற்சாகத்தோடு அன்றைய கால வேலையை ஆரம்பிக்கணும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? நேரத்துக்கு எழுந்துட வேணும். ரைட், அப்போ தூக்கம் போதும் எழுந்துடு. ஏன்னா தூக்கம் போதும் தம்பியே, சோம்பலேனோ எழுந்துடு. ரைட், இங்கே பாருங்கோ, காக்கை எதை குறிக்குது? காகம். காக்கை என்றது யார்? காகம். சரி, பாட்டு, பாட்டு என்றால் என்ன? என்ன? பாட்டு என்றது நாங்கள் சொல்லுவோம், என்ன? காகானம், என்ன? காணம் அல்லது கவி என்று சொல்லி சொல்லிக்கொள்ளலாம். அல்லது பா, என்ன? அல்லது பா, பாட்டு என்று சொல்லி நாங்கள் இங்கே சொல்லி கொள்ள முடியும். ரைட், காலை நேரம் விடிந்தது, விடிந்தது புலர்ந்தது என்றும் சொல்லி சொல்லலாம். என்ன? காலை வேளை புலர்ந்தது. ரைட், தூக்கம் உறக்கம். சரியா, தூக்கம் உறக்கம். சோம்பல் சோர்வு. என்ன? சோர்வுத்தன்மை, சோர்ந்திருத்தல், சோர்வு. அப்போ இது சோம்பல் நீங்கி உற்சாகத்தோடு நாங்கள் அன்றைய வேலைகளை என்ன செய்ய வேணும்? தொடங்க வேணும். ரைட், ஆரம்பிக்க வேணும். அப்போ காக்கை பாட்டு பாடுது, காக்க பாட்டு பாடி காலை நேரம் விடிந்துட்டது, தூக்கம் இன்னும் ஏன். ரைட், தம் என்ன? அதாவது தூக்கம் போதும் தம்பி, சோம்பல் இன்னும் ஏனோ என்று சொல்லி இங்கே சொல்லப்படுது. என்ன? சோம்பல் ஏனோ எழுந்துடு. சரியா பிள்ளைகள், அப்போ விழித்தெழு, நித்திரையால் எழுந்து, நித்திரை விட்டு எழு, அதுதான் விழித்தெழு. சரியானே? ரைட், அப்போ இங்கே பாடலுடைய முதல் நான்கு வரி. ரைட், அடுத்தது பாருங்க, அடுத்த இரண்டாவது நான்கு வரிகள். ரைட், ஊக்கம் கொண்டு உழைத்திடின், ஊக்கம் முயற்சி. என்ன? ஊக்கம், விடாமுயற்சி. என்ன? ரைட், ஊக்கம் கொண்டு
உழைத்திடேன் என வேலை, சரி, வேலை செய்துட்டால் உயர்ந்த வாழ்வு கிடைத்திடும். அப்போ நாங்கள் வந்து முயற்சி செய்தால் எதையுமே அடைந்து கொள்ளலாம். அந்த முயற்சி தான் எங்களுடைய உயர்ந்த வாழ்வுக்கு அடிப்படையாக இருக்கும். அப்போ எங்களுடைய முயற்சியால் எங்களுக்கு உயர்வான வாழ்க்கை கிடைக்கும், சரியா இல்லையா? எங்களுடைய முயற்சியினால் எங்களுக்கு உயர்ந்த வாழ்க்கை கிடைக்கும். தூக்கம் மிகுந்த சோம்பலால், ஏன்னா தூக்க கலக்கத்தோடு நாங்கள் இருக்கிற போது எங்களுக்கு சோம்பல் சோர்வான நிலை இருக்கும். இதனால் துவண்டு போகும் வாழ்க்கை, துவண்டு போகும் என்று சொன்னால் என்ன, வாழ்க்கை வந்து ஒரு வாழ்க்கை என்று வாழ்க்கையில் வந்து நாங்கள் முன்னேற முடியாத ஒரு நிலைக்கு உள்ளாகி விடுவோம். துவண்டு போதல், பயம், என்ன துவண்டு, அதாவது நாங்கள் என்ன செய்கிறோம், சோம்பலினால் தயங்கி தயங்கி இருக்கிறோம், ரைட். அப்போ துவண்டு போகின்ற நிலைமை ஏற்பட்டு விடும், ரைட். துவண்டு போகும் வாழ்க்கை இல்லாமல் போகிறது வாழ்க்கை, என்ன தூக்கம் மிகுந்த சோம்பலால் துவண்டு போகும் வாழ்க்கை, சரியா, ரைட். அப்போ வடிவா பார்க்குறோம் இல்லையில, என்ன அதாவது நாங்கள் வந்து காலை வேளையில் நித்திர விட்டு எழுந்து எங்களுடைய அன்றாட வேலைகளை தொடங்கிட வேண்டும், ரைட். அப்போ காலை வேளையில் உதிய நேரத்துக்கு எழுந்து பழகினோம்னு சொன்னால் எங்களுடைய உடல் சோர்வு இல்லாமல் போகும். அதே போல் உடல் சோர்வு இல்லாமல் நாங்கள் தினமும் வேலைகளை செய்ய தொடங்குவோமாக இருந்தால் அந்த முயற்சி தான் எங்களுடைய உயர்வான வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும், ரைட், சரியான. அப்படி நாங்கள் இருக்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை துவண்டு போகிற நிலைமை, அதாவது நாங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாத ஒரு நிலைமை எங்களுக்கு உருவாகும் என்று சொல்லி சொல்லப்படுது. துவண்டு போகும் வாழ்க்கை, முன்னேற்றம் என்றது இருக்காது, வாழ்க்கை வந்து சிதைந்து போகும் என்றது தான் இங்கே சொல்லப்படுது, சரியாவில்லையே, ரைட். இனி அடுத்தது பாருங்க, அடுத்த நாங்கதி மூன்றாவது பந்தி, சரியா. பூக்கள் மீது கும்பலாய், ஏன்னா கும்பலாய் என்று சொன்னால் ஒன்றாய் குழுவாய், ஏன்னா கூட்டமாய், புதிய தேனை உண்ணவி, ஏன்ன பூக்களில் இருக்கிற தேனை பருகுவதற்கு உண்பதற்கு, தேனை உண்பதற்கு ஈக்கள் கூடும் அழகுப, ஏன்ன ஈக்கள், ஏன்னா ஈக்கள் வந்து கூடியிருக்குது, பூக்கள் மீது ஈக்கள் மொய்க்குது, என்னத்துக்காக, அந்த பூவில் இருக்கிற தேனை உண்ண பருகுவதற்காக ஈக்கள் வந்து கும்பலாய் கூட்டமாக வந்திருக்குது, கூட்டமாக வந்திருக்குது. இன்னும் தூக்கம் ஏனடா, ஏன்ன காலை வேளையில் நடக்கின்ற விடயங்கள், பூக்கள் மலருது, பூக்களில் இருக்கிற புதிய தேனை பருகுவதற்காக ஈக்கள் கூட்டம் வந்து ஒன்றாக மொய்க்குது, ஏன்ன ஒன்றாக கூடுது, ரைட். இந்த அழகப்பார், இந்த அழகைப்பார், இன்னுமே உறக்கம், இன்னும் தூக்கம் ஏனடா, யார் அந்த மகனை நித்திரை விட்டு எழுப்புவதாக இருக்கின்ற இந்த பாடல், ஏன்ன இன்னும் தூக்கம் ஏனடா, சரியா, ரைட். பூக்கள் மீது கும்பலாய் புதிய தேனை உண்ணவே ஈக்கள் கூடும் அழகுப, இன்னும் தூக்கம் ஏனடா, ரைட். அப்போ காலை வேளையில் அழகழகான பூக்கள் எல்லாம் பூத்து சூழலையே அழகுபடுத்தும், இந்த சூழலில் இருக்கின்ற பூக்களில் இருக்கின்ற புதிய தேனை பருகுவதற்காக ஈக்கள் கும்பலாய் வந்து ஈக்கள் வந்து ஒன்றாக குழுவாக சேர்ந்து வந்து மொய்த்திருக்கின்ற அழகைப்பார், மொய்த்திருக்கின்ற அழகைப்பார், இன்னும் உனக்கு தூக்கம் வேணுமோ அல்லது இன்னும் தூக்கம் ஏனடா என்று சொல்லி இங்கே சொல்லப்படுது, ரைட். நித்திரை விட்டு அதாவது எழுந்து கொள் என்று சொல்லி சொல்லப்படுது, சரியா, நித்திரை விட்டு எழுந்து கொள், சரியா. அப்போ நாங்கள் வந்து அந்த விழித்தெழு என்ற பாடத்தில் இருக்கின்ற பாடலில் இருக்கின்ற முதல் மூன்று பந்திகளையும் நாங்கள் இங்கே பார்த்துருக்கிறோம், சரியா. இந்த மூன்று பந்திகளையும் நன்றாக மனனம் செய்து வைத்திருங்கோ, நன்றாக மனனம் செய்து அதனுடைய அர்த்தங்கள், என்ன ஏற்கனவே நான் அந்த ஒவ்வொரு சொல்லுக்குமான அர்த்தங்களை சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு சொல்லுக்குமான அர்த்தங்களை சொல்லியிருக்கிறேன், அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம், சரியா, அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம், சரியா.
ரைட். அப்போ காக்கை காகம், சரியா? பாட்டு கானம், கவி பா என்று சொல்லி சொல்லலாம், ரைட். தூக்கம் நித்திரை, என்ன? சோம்பல் சோர்வு, சோம்பல் சோர்வு, ரைட். அப்போ ஒவ்வொரு பாடல் வரிகளிலேயும் ஒவ்வொரு பந்தியிலையும் இருக்கின்ற சொற்களுக்கான விளக்கங்கள். ஊக்கம் முயற்சி, விடாமுயற்சி, என்ன? ரைட், என்ன? சரி, ரைட். அப்போ நாங்கள் ஏற்கனவே இதை பார்த்துருக்கிறோம், என்ன? ரைட். மற்ற சொற்கள் இருக்கின்ற சொற்கள் பூக்கள், மலர்கள். பூக்கள் என்றது மலர்கள். கும்பலாய் கூட்டமாய், அழகு, பெனப்பு, வடிவு, என்ன, எழில் போன்ற சொற்களை நாங்கள் இங்கு பயன்படுத்தலாம், சரியா? ரைட். சரி, அப்போ அந்த பாடல்களில் இருக்கின்ற சொற்களுக்கான விளக்கங்களை நாங்கள் இப்போ பார்த்துருக்கிறோம், சரியா பிள்ளைகள்? ரைட். இனி நாங்கள் இங்கே பார்க்கிறோம், சென்ற வகுப்பில் நாங்கள் வந்து எழுத்துக்கள் பற்றி பார்த்தோம், எழுத்து வகைகள் பற்றி பார்த்தோம். இங்கே இந்த அட்டவணையில் வந்து சில எழுத்துக்கள் திறப்பட்டிருக்கின்றன. அந்த எழுத்துக்களில் முதல் சொல்லப்படுது, உயிரெழுத்துக்களை சுற்றி வட்டமிடுக. உயிரெழுத்துக்களை சுற்றி வட்டமிடுக. எங்களுக்கு தெரியும் தமிழில் இருக்கின்ற எழுத்து வகைகளில் முதலாவது எழுத்து வகை உயிரெழுத்துக்கள். இந்த உயிரெழுத்துக்கள் 12 இருக்கின்றன. ஆனா தொடக்கம் அவ் வரைக்கும் என்று சொல்லி, ஆ தொடக்கம் அவ் வரைக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்த்திருக்கிறோம், ரைட். அந்த வகைகளுக்குள்ள அந்த எழுத்து வகையில் இருக்கின்ற எழுத்துக்கள் இங்கே இருக்குது. அவற்றில் நீங்கள் அவற்றை சுற்றி என்ன செய்கிறது? வட்டம் இடுகிறது, ரைட். பாருங்க, ஒவ்வொரு வரிசையாக பார்த்து கொண்டு போனால் எங்களுக்கு இருக்கிற உயிரெழுத்துக்கள் தெரியும், என்ன இருக்கின்ற உயிரெழுத்துக்கள் தெரியும், ரைட். பாருங்க, இ, ஆவ், ஓ, ரைட். அவ இங்கே வட்டம் இட்டு காட்டப்பட்டு இருக்கின்ற இந்த எழுத்துக்கள் எல்லாம் உயிரெழுத்துக்கள். என்ன எழுத்துக்கள் பிள்ளைகள்? உயிரெழுத்துக்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம், சரியா? இவை வந்து உயிரெழுத்துக்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும், சரியா? அப்போ உயிரெழுத்துக்களை சுற்றி இப்போ நாங்கள் முதல்ல என்ன செய்திருக்கிறோம்? வட்டம் இட்டிருக்கிறோம், ரைட். அவள் இங்கே முதலாவது அ, அடுத்தது ஆ, அடுத்தது ஆவு, ஓ போன்ற எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களாக காணப்படுகின்றன. போன்ற எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களாகும் என்று சொல்லி நாங்கள் இங்கே பார்த்துருக்கிறோம், சரியா பிள்ளைகள்? ரைட். இனி நாங்கள் அடுத்தது பார்ப்போம், சரியா பிள்ளைகள்? இது உங்களை விளங்கி இருக்கும். அடுத்தது பார்ப்போம். அடுத்ததும் இதே அட்டவணை என்ன சொல்லியிருக்குது? மெய் எழுத்துக்களின் கீழ் கோடிடுக. முதல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வினா பற்றிய அறிவுறுத்தல்களை வாசித்து விளங்கி கொண்டு அதற்கு ஏற்ப நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? விடையளிக்க போகிறோம். அப்போ முதல் வந்து உயிரெழுத்துக்களை சுற்றி வட்டமிடுக என்று சொல்லி சொல்லப்பட்டது. ஏன்னா வினா பற்றிய அறிவுறுத்தல் வந்து என்ன? உயிரெழுத்துக்களை சுற்றி வட்டமிடுக. இங்கே இரண்டாவது மெய்யெழுத்துக்களின் கீழ் கோடிடுக. மெய்யெழுத்துக்களின் கீழ் கோடுடுக. அப்போ பிள்ளைகள் முதல் அறிவுறுத்தலை வாசித்து அதற்கு ஏற்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்? விடையளிக்க வேணும், ரைட். அப்போ இங்கே உயிர் மெய் எழுத்துக்கள் மூன்றாவது பயிற்சியாக வரும். இப்போ மெய் எழுத்து, ரைட். முதல் உயிரெழுத்து, அடுத்த மெய் எழுத்து. இப்போ மெய் எழுத்து பார்க்குறோம், ஏன்னா ரெண்டாவது வகையை மெய் எழுத்துக்களில் பார்க்குறோம். இந்த அட்டவணையில் இருக்கின்ற மெய் எழுத்துக்களின் கீழே கோடுடட்டா, ரைட். ஏன்னா மெய் எழுத்துக்களின் கீழ் கோடுடுகிறது, ரைட். பாருங்கோ, எத், எச், இப், இன், எம், இர், இட் போன்ற எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள். ஏன்னா நாங்கள் பொட்டு வைக்கிறோம், ஏன்னா அதே போல் எழுத்துக்களின் மேலே குற்று. இவை வந்து மெய் எழுத்துக்கள் என்று சொல்லி எங்களுக்கு அடையாளப்படுத்த தெரிய வேணும். அப்போ மெய் எழுத்துக்கள் இனங்கான்றதுக்கு வழி என்ன? குற்று. நாங்கள் வைக்கின்ற பொட்டு போல் எழுத்துக்கு மேலே குற்று போடுறோம். அப்போ அதுதான் என்ன? மெய் எழுத்துக்களை நான் காட்டு, ரைட். அப்போ எத், எச், இப், இன், எம், இர், இட் போன்ற எழுத்துக்கள் இந்த அட்டவணையில் காட்டப்பட்டிருக்கின்ற மெய் எழுத்துக்களா?
சரியா பிள்ளைகள்? அப்ப முதல் அட்டவணை உயிரெழுத்துக்கள், இந்த இரண்டாவது அட்டவணை மெய் எழுத்துக்கள். சரியா பிள்ளைகள்? அப்ப எழுத்துக்கள் வகைகளில் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். இதை உங்களுக்கு நன்றாக விளங்கும். ரைட், பாருங்க மூன்றாவது இந்த எழுத்து வகைகள், மூன்றாவது உயிர்மை எழுத்துக்களின் மேல் புள்ளடியிடுக. தர என்ன? உயிர் மெய் எழுத்துக்களின் மேல் புள்ளடி இடுக. ரைட், அப்போ நாங்கள் இங்கே பார்க்கலாம் என்ன உயிர்மை எழுத்துக்களின் மேல் புள்ளடி இடுகிறார். ரைட், பாருங்க ஒன்று மே பி என்ன டு ல கவு தொ பி என பு த மு ஓ நு. இங்கே இந்த புள்ளடி இடப்பட்டிருக்கின்ற இவ்வளவும் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்களோடு மெய் எழுத்துக்கள் சேர்வதால் வருகின்ற உயிர்மெய் எழுத்துக்கள். ரைட், அப்போ இது மூன்றாவது. ஏன்னா முதல் நாங்கள் சொன்னோம் உயிரெழுத்துக்களை சுற்றி வட்டமிடுக. என்னது? உயிரெழுத்துக்கள். பாருங்க இதிலேயே நாங்கள் பார்க்குறோம், இதிலேயே பார்ப்போம். உயிரெழுத்துக்களை சுற்றி நாங்கள் என்ன செய்கிறோம்? வட்டம் இடுறோம். சரியா? எது? உயிரெழுத்துக்களை சுற்றி என்ன செய்ய போகிறோம்? வட்டம் இடுறோம். சரியானே? உயிரெழுத்துக்களை சுற்றி வட்டம் இடுறோம். சரி, பாருங்க ஒரே அட்டவணையில் நான் அதை காட்டுறேன். சரியா? உயிரெழுத்துக்களை சுற்றி இப்போ வட்டமிட்டாச்சு. சரியா பிள்ளைகள்? ரைட். சரி, இனி அங்கே முதல் பார்த்த இந்த இரண்டாவது வினா வந்து மெய் எழுத்துக்களின் கீழ் கோடிடுக. மெய் எழுத்துக்கள் இது குச்சி போடுறோம் என்ன? ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்ன ஆறு ஏழு. சரியா? மூன்றாவது விடயத்தில் வச்சு நான் மூன்று விடயங்களையும் உள்ளடக்கி சொல்கிறேன். சரியானே? ரைட். ஆனால் மூன்றாவது விடயம் வந்து என்ன வினா? உயிர் மெய் எழுத்துக்களின் மேல் புள்ளடுகிறார். ரைட், அதை செய்துட்டு இந்த இதை சொல்லியிருக்கிறார். ரைட், இங்கே அந்த அட்டவணையில் வந்து ஒரு எழுத்து எஞ்சி இருக்கு. பாருங்கோ, ஒரு எழுத்து எஞ்சி இருக்கிறது. அந்த எழுத்து எது? என்ன வகைக்குள்ள அந்த எழுத்து வரப்போகுது? அந்த எழுத்து வந்து ஆயுத எழுத்து. இந்த எழுத்து வந்து என்ன செய்யுது? எஞ்சி இருக்கு என்ன ஆகும். அப்போ இது வந்து என்ன செய்யுது? ஆயுத எழுத்து. அகையனம் என்று சொல்லி சொல்லுறாங்க, இது ஆயுத எழுத்துக்குள்ளே வருகிறது என்ன. இப்போ அகிரணை என்று சொல்கிறதை பாவிக்கிறோம். அகிரணை இகிது என்ன. ரைட், இப்படி இதை நாங்கள் பாவித்து கொள்ளுறோம். சரியான பிள்ளைகள்? அப்போ எழுத்துக்களுடைய வகைகளிலே உயிரெழுத்துக்கள் இருக்கின்றன, மெய் எழுத்துக்கள் இருக்கின்றன, உயிர் மெய் எழுத்துக்கள் இருக்கின்றன. அந்த மூன்று வகைகளிலேயும் நாங்கள் இந்த அட்டவணையில் ஒன்று உயிரெழுத்து வட்டம் போட்டும், மெய் எழுத்துக்கள் அந்த எழுத்துக்களுங்களை கோடு போட்டும், அதே போல் உயிர் மெய் எழுத்துக்கள் புள்ளடியிட்டும் நாங்கள் மூன்று பயிற்சியாக செய்தோம். மூன்றாவது பயிற்சியில் முழு எழுத்துக்களையும் வைத்து கொண்டு நாங்கள் இங்கே உரிய விளக்கங்களுக்கு ஏற்ப இங்கே நாங்கள் செய்திருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? ரைட், அப்போ எழுத்து வகைகள்ன்றதை நாங்கள் என்ன செய்யக்கூடாது பிள்ளைகள்? மறக்கக்கூடாது. தமிழ் மொழியில் வந்து 12 உயிரெழுத்துக்கள், 18 மெய் எழுத்துக்கள், 216 உயிர்மெய் எழுத்துக்கள், ஒரு ஆயுத எழுத்து உட்பட 247 எழுத்துக்கள் தமிழ் மொழியிலே இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அப்போ பிள்ளைகள் அந்த 247 எழுத்துக்கள் தமிழ் மொழியில் இருக்கின்றன என்றதை மறக்கக்கூடாது. அவற்றுக்குள்ளே என்னென்ன வகை இருக்கின்றன, எத்தனை எத்தனை எழுத்துக்கள் அந்த வகைகளுக்கு ஒன்றுக்குள்ளேயும் பெறும் என்றதும் நாங்கள் மறந்துடக்கூடாது. சரியா பிள்ளைகள்? ரைட். சரியா? ரைட். அப்போ நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போகலாம். சரி, அடுத்த விடயம் வந்து ஏற்கனவே நாங்கள் பார்த்த விழித்தெழு என்ற பாடலில் இருக்கின்ற நான்காவது பந்தி. முதல் மூன்று பந்தியில் நாங்கள் பார்த்தோம் என்ன, காக்கை பாட்டு பாடவே காலை நேரம் முடிந்தது என்று சொல்லி முதல் பாடல் அடிகளோடு நாங்கள் தொடர்ந்து பார்த்தோம் மூன்று பந்திகளை என்ன. இப்போ வந்து நான்காவது பந்தி பாருங்கோ, சாரை சாரையாகவே சலித்திடாமல் எறும்புகள். அப்போ எறும்பு செல்கின்ற அந்த வரிசையாக செல்கின்ற ஒழுங்கு சாரை சாரையாக என்று சொல்ல
பயன்படுத்தி சொல்லப்படுது. என்ன சாரி சாரியாகவே சலித்திடாமல் எறும்புகள் ஓரமாக சென்றுமே உழைத்து தின்னும் அழகு ப. சாரி சாரியாகவே சலித்திடாமல் எறும்புகள் ஓரமாக சென்றுமே உழைத்து தின்னும் அழகு பார். அப்போ நாங்கள் சேமிப்புக்கும் சேமிப்புக்கு உதாரணமாக சொல்கின்ற பிராணிகளில் இந்த எறும்பு ஒன்று. ஏன்னா எறும்பு வந்து தன்னுடைய எடியை விட கூடிய உணவையோ பொருளையோ அது தூக்கும், தூக்கி கொண்டு செல்லும், தன்னுடைய உணவு தேவைக்காக கொண்டு செல்லும். ரைட். அப்போ அந்த வகையில் தான் இந்த எறும்புகள் என்ன செய்யும், வரிசை வரிசையாக போய் ஒரு ஊரமாக போய் சலிப்பு தட்டாமல், ஏன்னா எங்களுக்கு இது தேவையில்லை, ஏன்னா நாங்கள் செய்துட்டோம் என்று சொல்லி எண்ணாமல் என்ன செய்யுது, உழைத்து வாழுது. சேமிப்பு பழக்கத்துக்கு அடிப்படையாக இந்த எறும்புகளை நாங்கள் சொல்லலாம். தனக்கு தேவையான உணவை முற்கூட்டியே எடுத்து சேமிக்கின்ற தன்மை இந்த எறும்புகளிடத்தில் இருக்கு. சரியா பிள்ளையா? அப்போ அதுதான் சொல்லப்படுது, சாரை சாரையாகவே சலித்திடாமல் எறும்புகள் ஓரமாக சென்றுமே உழைத்து தின்னும் அழகு பார். என்ன உழைத்து தின்னும், என்ன உழைத்து வாழ்தல், சோம்பல் நீங்கி எழுந்து முயற்சியோடு, என்ன முயற்சியோடு நாங்கள் உற்சாகமாக வேலை செய்தால் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கை உயரும், அன்றைய நாள் நல்ல வெற்றியுடைய நாளாக இருக்கும். அந்த வகையில் இந்த எறும்புகள் என்ன செய்யுது, வரிசை வரிசையாக போகுது, சாரி சாரியாக போய் சலித்திடாமல் இந்த எறும்பு என்ன செய்யுது, தனக்கு வேண்டியதை உழைத்து சாப்பிடுது. இதனுடைய அழகு, இப்படியாக செல்கின்ற இந்த எறும்புகளினுடைய அழகு எப்படி இருக்கும், அதனை பேர் என்று சொல்லி இங்கு சொல்லப்படும். சரியா பிள்ளைகள்? ரைட். இனி பாருங்கள் அடுத்த பந்தி. தென்றல் வீசும் காலையில், தென்றல் காற்று, ஏன்னா தென்றல் காற்று, ஏன்னா அல்லது வழி என்று சொல்லி சொல்கிறோம், ஏன்னா எது வழி என்று சொல்லி சொல்கிறோம், சீக்கிரம், ஏன்னா நேரத்துக்கு, ஏன்னா சீக்கிரம் நீ எழுந்துடு, தென்றல் வீசும் காலையில் சீக்கிரம் நீ எழுந்துடு, அதிகாலையில் என்றதான் இங்கே சீக்கிரம் நீ எழுந்துடு, உன்றன் பாடம் படித்திடு, உனக்கு என்ன பாடமோ அதை, என்ன என்ன விடயங்களை நீ கற்க வேண்டுமோ அந்த விடயங்களை நீ என்ன படித்திடு, ரைட், உயர்ந்த அறிவை பெற்றுடு. அப்போ காலை வேளையில் நாங்கள் நேரத்தோடு எழுந்து படிக்கிறது தான் எங்களுக்கு மனதுக்குள்ளே நிலையாக நிற்கக்கூடும். ஏன்ன அமைதியான ஒரு சூழல், எந்த ஒரு இடையூறும் இருக்காத ஒரு நேரம், அந்த நேரத்தில் வந்து நாங்கள் மனனம் செய்து கொள்ளக்கூடியவற்றை மனனம் செய்து கற்றுக்கொள்ள வேண்டியவற்றை கற்றும் என்ன செய்யலாம், எங்களுடைய அறிவை பெருக்கி கொள்ளலாம், எங்களுடைய அறிவை கூட்டி கொள்ளலாம். அதுதான் உன்றன் பாட படித்திடு, உயர்ந்த வாழ்வை உயர்ந்த அறிவை பெற்றிடு, உயர்ந்த அறிவை பெற்றிடு. எப்போ தென்றல் வீசும் காலையில் சீக்கிரம் நீ எழுந்திடு, உன்றன் பாடம் படித்திடு, உயர்ந்த அறிவை பெற்றிடு. அப்போ காலை வேளை என்றது படிப்பதற்கு உகந்த ஒரு வேளை. இந்த வேளையில் நாங்கள் எங்களுக்குரிய பாடம் எங்களுக்குரிய விடயங்களை உரியவாறு படித்து கொள்வோமாக இருந்தால் எங்களுக்கு உயர்ந்த அறிவு கிடைக்கும், உயர்ந்த அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த விழித்தெழு பாடம் சொல்லித்தருது, எங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. எனவே பிள்ளைகள் என்ன செய்கிறோம், நேரத்துக்கு எழுந்து எங்களுக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ளுறோம், கற்றுக்கொள்வதால் பல்வேறு விடயங்களை அறிந்து கொள்ளுறோம், இதனால் எங்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்ளுறோம். சரியா பிள்ளைகள்? ரைட். இனி நாங்கள் அடுத்த வரியை பார்க்கிறோம். சரி, அப்போ இது இவ்வளவு நடந்தால் பிறகு சொல்லுவது, வளர்ந்து பின்னர் நீயுமே வாலிபத்தை அடைந்ததும், இளமை, ஏன்னா வாலிபத்தை இளைஞனாக, ஏன்னா வாலிபத்தை அடைந்ததும் தளர்ந்துடாமல் உழைத்திடு, தக்க வாழ்வு கிடைக்குமே. அவள் தளரக்கூடாது, தளர்வு என்றது எங்களுடைய உடலிலேயோ மனதிலேயோ ஏற்படக்கூடாது. அப்படி ஏற்படாமல் நாங்கள் உழைத்து வாழ்வோம், ஏன்னா நாங்கள் உழைத்து வாழ்வோம். சரியா? அப்படி உழைத்து வாழ்கிறது தான் எங்களுக்கு நல்லதொரு நிலையை எட்டி தரும். சரியா? அப்போ சொல்லுவது என்ன, வளர்ந்து பின்னர் நீயுமே வாலிபத்தை என்ன அடைந்ததும் தளர்ந்துடாமல் உழைத்திடு, தக்க வாழ்வு கிடைக்குமே. தளர்ந்துடாமல் உழைத்திடு, தக்க வாழ்வு கிடைக்குமே என்று சொல்லி சொல்லப்படுது.
சரியா? ரைட். இந்த பாடலை வந்து எழுதியவர் அல்லது பாடியவர் வந்து கவிஞர் செல்ல கணபதி. யார் பிள்ளைகள்? இந்த பாடல் வந்து கவிஞர் செல்ல கணபதி அவர்கள்லாம் இந்த பாடலை உருவாக்கியவர். சரியா பிள்ளைகள்? அப்போ காலையில் நேரத்துக்கு எழுந்துட்டால் எங்களுக்கு சோம்பல் நீங்கும், ஏன்னா சோர்வுத்தன்மை இல்லாமல் போகும், நல்ல ஆரம்பமாக இருக்கும். முயற்சியோடு நாங்கள் அன்றைய நாள் வேலைகளை செய்ய தொடங்குவோம். இதனால் எங்களுக்கு நாங்கள் எதை எதிர்பார்க்கிறோமோ அந்த விடயமெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும். நல்ல அறிவு கிடைக்கும், நல்ல கல்வி கிடைக்கும், இதனால் உயர்ந்த வாழ்வு கிடைக்கும். உயர்ந்த வாழ்வை நோக்கிய பயணம்தான் நாங்கள் எல்லாவற்றிற்குமான முயற்சியாக எடுக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களை நாங்கள் விழிப்படைய செய்வோம். நித்திரையில் இருந்தும் விழிப்படைவோம். அதேவேளை எதிர்கால வாழ்வுக்கு எங்களை தயார்படுத்துவதற்கும் விழித்தெழுவோம். சரியா? ரைட். அப்போ அந்த வகையில் நல்ல ஒரு பாடல் இது உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இந்த பாடல் வந்து கவிஞர் செல்ல கணபதி அவர்களால் உருவாக்கப்பட்டது. நல்ல கருத்துக்களோடு உங்களுக்கு நல்ல அறிவுரைகளோடு அமைந்த பாடலாக இருக்கு. சரியா பிள்ளைகள்? ரைட். இனி நாங்கள் அடுத்த விடயத்தை பார்க்கலாம். சரியா? அடுத்த விடயத்தை பார்ப்போம். சரி, அடுத்த விடயம் இந்த படத்தை பாருங்கோ. மிக ஒரு அர்த்தமுடையதான ஒரு படம். ஏன்னா ஒரு அன்பு, ஏன்னா அன்பு இரக்கம் இவை எல்லாமே ஒன்று சேர்ந்திருக்கின்ற ஒரு படம். நல்ல அர்த்தமுடைய ஒரு படம். ஏன்னா வாத்துக்களின் தாயாகிய நாய். ஏன்னா வாத்துக்களின் தாயாகிய நாய். பாருங்க, வாத்து குஞ்சுகள் நாயினுடைய எங்கள் முதுகில் ஏறி இருக்கிறார்கள். ஏன்னா ஏறி இருக்குது. ரைட். அப்போ நாயினுடைய குணம் தெரியும். ஆனாலும் இந்த நாய் தாயாக மாறி இந்த வாத்து குஞ்சுகளை அரவணைத்திருக்கு. சரியா? அது பற்றிய தகவல்களை நாங்கள் பார்க்கலாம். சரியா? அது பற்றிய தகவல்களை பார்க்கலாம். பாருங்கோ, இந்த வாத்து குஞ்சுகள் நாயோடு எவ்வளவு தூரத்துக்கு நெருக்கமாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு தெரிய நாய் இந்த பறவைகளையோ சின்ன பிராணிகளையோ கண்டால் என்ன செய்யும் என்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா அவற்றை விரட்டும், துரத்தி கடிக்கும், என்ன இப்படியாக தீங்கான செயலை செய்யும். ஆனால் இங்கு நாங்கள் இந்த படத்தில் பார்க்கின்ற இந்த நாய் வந்து இங்கிருக்கின்ற இந்த பாத்து குஞ்சுகளுக்கு தாயாக மாறி அவற்றை அரவணைத்து பாதுகாக்கின்ற தன்மையை நாங்கள் இங்கு பார்க்கிறோம். அந்த வகையில் இது பற்றிய பூரண விளக்கத்தை நாங்கள் இங்கு பார்க்கலாம். சரி, பாருங்கோ, இந்த திற முதல் நாங்கள் பார்த்த இந்த நாயோடு சேர்ந்திருக்கின்ற பாத்து குஞ்சுகள், அந்த பாத்து குஞ்சுகள் எப்படி இந்த நாயோடு சேர்ந்தது, எதற்காக இந்த நாய் பாத்து குஞ்சுகளை அரவணைத்திருக்குது என்ற விடயத்தை நாங்கள் இங்கு பார்க்கலாம். ரைட். பாருங்கோ, இங்கிலாந்தின் ஸ்டான்ஸ்டர்ட், என்ன இங்கிலாந்தின் ஸ்டான்ஸ்டர்ட் கோட்டையில், ஒரு கோட்டையில் ஒரு வாத்து 9 குஞ்சுகளை பொறித்தது. எத்தனை குஞ்சுகள்? 9 வாத்து குஞ்சுகளை ஒரு வாத்து பொறித்தது. ரைட். வாத்தும் குஞ்சுகளும் இறை தேடி சுற்றித் திரிந்ததை அங்கிருந்த நாய் ஒன்று கவனித்து வந்தது. சரியா? ரைட். அப்போ பாருங்கோ, இந்த கோட்டை ஸ்டான்ஸ்டர்ட் கோட்டை, ஸ்டாண்டர்ட் கோட்டையில் வந்து, இல்லை ஏன்னா இங்கிலாண்டில் இருக்கிற இந்த கோட்டையில் வந்து 9 குஞ்சுகளோடு ஒரு பாத்து இறை தேடி திரியுது. ஏன்னா பாத்தும் குஞ்சு குஞ்சுகளும் இறை தேடி சுற்றித் திரிந்ததை அங்கே இருந்த ஒரு நாய் பார்க்குது, கவனித்து வந்தது. ரைட். ஒவ்வொரு நாளும் பார்க்குது. திடீரென்று தாய் பாத்து இந்த தாய் பாத்து என்ன செய்யுது? காணாமல் போய்விட்டது. திடீரென்று தாய் பாத்து காணாமல் போய்விட்டது. ரைட். 9 குஞ்சுகளோட ஒரு தாய் பாத்து இறை தேடி செல்றதை தினமும் பார்க்கின்றன. ஒரு நாள் திடீரென இந்த தாய் பாத்து காணாமல் போனது அவதானிக்குது. ரைட். சரி, இந்த தாய் பாத்து காணாமல் போய்விட்டது. நரி தூக்கி சென்று விட்டது. நரிதான் இந்த குஞ்சுகளிடமிருந்து தாயை பிரித்தது. ஏன்னா நரி வந்து அந்த தாய் பாத்தை பிடிச்சிட்டுது. சரி, தாயின்றி தவித்த பாத்து குஞ்சுகளை நாய் அரவணைத்து கொண்டது. ரைட். பாருங்கோ, இந்த நாயினுடைய இரக்க குணம். ஏன்னா நாய் வந்து என்ன செய்யுது? தான் அவதானிக்குது. ஏன்னா இந்த கோட்டையில் வந்து
தாய் வாய் வாத்தோட ஒன்பது வாத்து குஞ்சுகள் உதை தேடுவதையும் திடீரென்று தாய் வாத்து இல்லாமல் போனதையும் கவனிக்குது. ரைட். அப்போ இதன் விளைவாக என்ன செய்யுது? தாயின்றி தவித்த அந்த வாத்து குஞ்சுகளை நாய் அரவணைத்து கொண்டது. நாய் செல்லும் இடமெல்லாம் குஞ்சுகளும் கூடவே சென்றன. நாய் செல்கின்ற இடமெல்லாம் இந்த வாத்து குஞ்சுகளும் சென்றன. நாயின் தலை மீது ஏறி நின்றன. நாயின் முதுகில் வரிசையாக அமர்ந்து கொண்டு பலம் வந்தன. நாங்கள் ஏற்கனவே அந்த படம் பார்த்துருக்கிறோம் என்ன, வாத்து குஞ்சு நாயினுடைய தலையில் ஏறி நிற்கிறது. ஏன்னா நாயினுடைய முதுகில் வந்து அனைத்து வாத்து குஞ்சுகளும் ஏறி இருக்கிற காட்சி என்னெல்லாம் பார்த்தோம். என்ன, நாயின் தலை மீது ஏறி நின்றன. நாயின் முதுகில் வரிசையாக அமர்ந்து கொண்டு பலம் வந்தன. நாயின் மீது ஏறி விளையாடின. தாய் வாத்து இல்லாததை அறிந்து குஞ்சுகளை ஒரு தாயை போன்று அக்கறையாக பொறுமையாக நாய் கவனித்தது. அப்போ பாருங்கோ, ஒரு பிராணி இன்னொரு பிராணி மீது இறக்கப்பட்டு என்ன, தன்னை தாயாக மாற்றி அந்த பிராணிகள் அந்த குஞ்சுகளை காக்குது. என்ன, அந்த குஞ்சுகளை பாதுகாத்து கொள்ளுது. ஏன்னா இது எங்கே, அதாவது இங்கிலாந்தில் இருக்கின்ற ஸ்டான்ஸ்டட் என்கின்ற ஒரு கோட்டையில் நடந்த ஒரு சம்பவம், உண்மையான ஒரு சம்பவம். என்ன, இந்த தாய் வாத்தோடு ஒன்பது குஞ்சுகள் இறை தேடி போவதை எல்லாம் இந்த நாய் காணுது. ஒரு நாள் தாய் வாத்தை நரி கொண்டு போட்டுது. என்ன, நரி கொண்டு போனதன் காரணத்தினால் தனித்து தவித்து திரிகின்ற அந்த ஒன்பது குஞ்சுகளையும் இந்த நாய் தாயாக மாறி அவற்றை பாதுகாக்குது, பராமரிக்குது. என்ன, ரைட். அப்போ நாய் மீது ஏறி விளையாடுகின்றன இந்த பாத்து குஞ்சுகள். ரைட். பாத்து குஞ்சுகள் தலை நாயினுடைய தலையில் ஏறுது, முதுகில் ஏறுது, இப்படியாக ஓடி ஏறி எல்லாம் விளையாடுகின்ற காட்சியை நாங்கள் அந்த படம் மூலமாக அறிந்து கொண்டோம். ஏன்ன, ரைட். சரி, தாய் வாத்து இல்லாததை அறிந்து குஞ்சுகளை ஒரு தாயை போன்று அக்கறையாக பொறுமையாக இந்த நாய் என்ன செய்து கவனித்தது. சரியா பிள்ளைகள்? அப்போ நாங்கள் வந்து பிராணிகளிடம் அன்பு செலுத்துவது ஒரு விதம், பிராணிகள் மீது இந்த பிராணிகளே அன்பு செலுத்துறது இன்னொரு விதம். அந்த வகையில் அதாவது ஒரே இனத்தை சேர்ந்த பிராணிகள், இப்போ நாய் வந்து தன்னுடைய இனமில்லாத பாத்து குஞ்சுகள் மீது என்ன செய்து இறக்கப்பட்டு தாயாக மாறி அந்த பாத்து குஞ்சுகளை பராமரிக்கின்ற தன்மையை நாங்கள் பார்த்தோம், அறிந்து கொண்டோம். ஏன்னா அப்போ நாங்கள் வந்து உயிர்களிடத்து அன்பு செலுத்துறது, உயிர்களை பாதுகாக்கிறது போன்ற நல்ல விடயங்களை எல்லாம் பின்பற்ற வேண்டும். ஏன்னா இந்த படம் இந்த சம்பவத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டது என்ன, பிராணிகளே பிராணிகள் மீது இறக்கப்பட்டு கொலை உணர்வற்று இருக்கின்ற நல்ல மனப்பாங்கோடு அவற்றை கவனித்து கொள்ளுது. அந்த வகையில் நாங்கள் இவற்றை பார்த்து எங்களை செயற்படுத்தி நாங்களும் பலவற்றை கற்றுக்கொண்டு ஏனைய உயிர்களிடத்திலையும் அன்பு செலுத்த முயற்சி செய்ய வேணும், உயிர்களை பாதுகாப்போம். ஏன்னா ரைட் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி பிள்ளையர். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.